வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, நெஞ்சு செலி, ஆஸ்மா, இந்த எலும்பு நோய், எலும்புருக்கி நோய், இதையெல்லாம் முழுமையா குணப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூணு மூலிகையை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இது தாங்க அது. இது என்ன மூலிகை அப்படின்னு பாக்குறீங்களா, முடக்கத்தான், முசுமுசுக்க, தூதுவளை, இந்த இருப்பாருங்க முசுமுசுக்க, இது கையால தொட முடியல இப்ப வந்து பாத்தீங்களா, இதுதான் முசுமுசுக்க, இது வந்து முசுமுசுக்க, இது வந்து இதுதான் முசுமுசுக்க, இது பாத்தீங்கன்னா சொன அதிகமா இருக்கும் இதுல முசுமுசுக்கையில. இது வந்து தூதுவளை, இந்த இருக்கு பாத்தீங்களா தூதுவளை, காய் பூவோட இருக்கு பாருங்க தூதுவளை, இது இது வந்து முடக்கத்தான், வெள்ளை முடக்கத்தான். இது பார்த்தீங்கன்னா இந்த மூணையும் என்ன செய்யணும், நெஞ்சு செலிக்கு தீராத நெஞ்சு செலி, மார்பு செலி, இதில் வந்து காற்றில் வந்து சளியை அரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இது மூணையும் என்ன செய்யணும், நிழல் காய்ச்சலாக போடணும், நிழல் காய்ச்சலாக போட்டு இது வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் வெந்நீர் ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் போட்டு டீ காப்பி எதுவும் குடிக்காம டெய்லி சாப்பிட்டு வந்தாக்கா அந்த எலும்புருக்கி நோயின்னு எலும்பு அப்படியே ஒல்லியா போயிருக்கிறாங்க பார்த்தீங்களா, கொக்கு கொக்கு கொக்குன்னு எந்த நேரம் இருமிக்கிட்டு வெள்ளை வெள்ளையா எச்சுட்டு போவாங்க பாக்குறதுக்கு, ரொம்ப பாவமா இருக்கும் அவங்கள பாக்குறதுக்கு. அந்த நெஞ்சு மார்பு சளி, மார்புல சளி அரிச்சு விட்டு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, இது எல்லாம் முழுமையா குணப்படுத்துறதுக்கு இதை மூணையும் ஒரு சூரணமாக்கி காலையில வெந்நீர்ல ஒரு டம்ளர் வெந்நீர்ல ஒரு ஸ்பூன் போட்டு ஆத்தி டெய்லி ஒரு மாசம் 48 நாளைக்கு குடிச்சு வந்தா முழுமையா வந்த அந்த நெஞ்சு செலி, மார்பு செலி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எலும்புருக்கி நோய் முழுமையா குணப்படுத்தும். நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்க, பயன்படுத்தி பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.